சூர்யா ஃபர்ஸ்டே பாத்தீங்களா செம்மையான பாட்டு போயிட்டு இருக்கு. இப்ப நான் பேச போறேன், சக்குன்னு எல்லாரும் ரேடியோ ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம கேட்க பார்க்க லாகின் பண்ணுங்க facebook.com/radiogilli. அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா பண்ணா இது அதுக்கும் மேல. தவிர நமக்கு வேறு எதுவுமே சொந்தமில்லை. வணக்கம் அண்ட் குட் ஆஃப்டர்நூன். இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க கேக்க ஜாலி. ஒரு மணி அடிச்சு 11 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்க இந்த வேளையில சண்டே, நம்மளோட yet another பியூட்டிஃபுல் வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அஞ்சனா வந்தாச்சு. 1 2 3 இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறோம், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேச போறோம், அண்ட் ஒரு கேம் கூட விளையாட போறோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி டு மை ஹீரோ a very very happy birthday சூர்யா அவர்களுக்கு. என்னோட பர்த்டே விஷஸ் சொல்லிட்டேன், காலையிலே வந்து சொல்லிருப்பாங்க கிளி மார்னிங்ல. நான் எப்படிலாம் வந்து சூர்யாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன், அப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைதான். பட் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் என்னோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. சோ அவருக்காக ஸ்பெஷலா இன்னைக்கு நம்மளோட ரேடியோ கிளியில சூப்பரான பாடல்கள் ஒவ்வொரு மணி நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அஞ்சனா கிட்டயும் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்க கேட்கலாம். அண்ட் அஞ்சனா எதை பத்தி தெரியுமா பேச போறேன் இன்னைக்கு? எங்க அஞ்சனா கால் த தம்பி சொடல அப்படின்னு சொல்றீங்க, இந்த கூப்பிட்டுலாம் ஏ
வரும் அப்படிதான் வரும். விஜய் மாதிரி டான்ஸ் ஆடுங்க. விஜய் மாதிரி முட்டி மூவ் எல்லாம் தலைபதி எவ்வளவு சமயம் அப்படி கண்ணாடி எல்லாம் போட்டுனே அப்படி டைரக்ட் ஜீப் மேல ஜம்ப் பண்ணுவாரு. இப்படியே தான் ஃபீல் இருக்கும். விஜய் மாதிரி டான்ஸ் ஆடுங்க. விஜய் ஆடு. பர் அது 5 நிமிஷம் பே நிக்கிறோம். அது பர் 5 நிமிஷம் பே நிக்கிறோம். ஏய் இது யோகா சொல்றது. ஏய் லைக் திஸ். இது பழைய விஜய். ஓகே புது விஜய் இப்பலாம் ஆட மாட்டார். முட்டி மூவ் எல்லாம் போடுறது. இப்படி இப்படி எல்லாம் போடுறது. அவருக்கு வயசு ஆயிடுச்சு. ரைட்டா. அடுத்து யாரு? அடுத்து யாரு? தலை தலை தலை. அடுத்து நம்ம தலைவர் உங்களுக்காக ஒரு சூப்பரான கேம் இருக்கு. எப்ப பாரு தமிழ் வளர்க்கிறது அப்படின்னா நம்மளோட ஷாரோட்ட உத்தரவாத அது செய்யணுமா என்ன? நோ, டெஃபினிட்லி நாட். ஆனா ஷாரோட்ட உத்தரவா பார்த்து ஆசீர்வாதம் வாங்க. ஆமா, போயிட்டு நம்ம குரு கிட்ட வந்து ஒரு நல்ல பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வாங்க. இப்போ உங்களுக்காக நம்ம கிட்ட ஒரு சூப்பரான கேம் இருக்கு. அன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டோம்? பழமொழிகள். அதை பத்தி தான் விளையாண்டோம். நிறைய பேருக்கு பழமொழியே தெரியறது இல்ல. சோ அதை கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருந்துச்சு. பட் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கூட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து ஒரு ஹாய் ஒன்னு சொல்லணும் அப்படிங்கிற காரணத்தினால ஐ வில் டெல் யூ தி ஹாய். யார் யாரெல்லாம் என் கூட லைன்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கலாம். துபாயில வெயில கொடுமை எவ்வளவு இருக்குடி. இப்பதான் எனக்கும் இப்பதான் புரியுது. அது அந்த சத்யராஜ் டான்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படிதான் இருந்துச்சு எனக்கும். எப்பா முடியல, எங்களுக்கும் முடியல. அதுக்கப்புறமா வந்து பாவம் யா, நிறைய பேர் பாவம் தான் சொல்லிருக்கா. கிருத்திகா வெங்கட்ராமன் வந்து வெரி நைஸ் டு சீன் சொல்லிருக்காங்க. தேங்க்யூ சோ மச், சோ ஸ்வீட் ஆஃப் யூ கிருத்திகா, மிக்க நன்றி. ஏன் உங்களுக்காக இப்ப என்ன பாடல் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, you know what is this song? நம்மளோட பூங்காற்று பூங்காற்று. எஸ் எக்ஸாக்ட்லி, தி சேம் சாங் தான் உங்களுக்காக பிளே ஆகிட்டே இருக்குது. செல்ல பாண்டி சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. விஜயசேகர், ரவீந்திரன், செல்வராஜ், ஏழுமலை, ஜித்துடான் சூப்பர். தேங்க்யூ. என் பி கார்த்திக், வணக்கம். அஞ்சனா வணக்கம். வச்சாஜ் வணக்கம். குணசேகரா சூப்பர்.
அதுக்கப்புறமா ஹாய் பிரதீப், ஹாய் பிரதீப் இங்க வந்துருவாரு. சிரஞ்சீவி மணியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் இப்ப ரேடியோல, என்ன பேச சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டே நார்மலா நம்மளோட சண்டே எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சண்டேஸ் அப்படின்னா, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சண்டேஸ் அப்படிங்கறது ஒரு வீக்கெண்ட் பா, ஹாலிடே. சண்டே ஆனாலே லீவ் மட்டும்தான் இருக்கும். கரெக்டா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் சண்டே. ஸோ நல்லா தூங்கலாம். ராத்திரி சாட்டர்டே ராத்திரி சூப்பரா ஒரு படம் பார்த்துட்டு வாங்க வாங்க உங்களைதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வேற அறிவு ஹாய் பிரதீப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படிக்கணும் இல்லையா? எஸ் நான் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? டு யூ நோ சண்டே ஆச்சுன்னா நம்மளாம் சாப்பிட்டு செம்மையா தூங்குவோமே. ஆனா நீங்க மீன் ஓகே பிரதீப் கிட்டதான் அதை கேக்கணும், ஏன்னா பிரதீப் வந்து துபாய்க்கு புதுசு இல்லையா? காலையில வரும்போது ஒருத்தன் மச்சான் பிஸியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணா பேஸ்புக்ல, ஓகே இல்ல மச்சி ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். என்னடா அது ஞாயிற்றுக்கம் ஒர்க் பண்ற, அப்படிப்பட்ட ஆபீஸ்ல நீ ஒர்க் பண்ணுமா, ஒழுங்கா வேலை ரிசீவ் பண்ணிட்டு வந்து சேர்ந்துரு அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாதுதான், இங்க வந்து வியாழக்கிழமை வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகும். வெள்ளிக்கிழமை என்னதான் ஞாயிற்றுக்கிழமை எப்படிடா வர்க் பண்ணுறோம்? ஆக்சுவலா கேலண்டர் படி பார்த்தா சண்டே தான் ஃபர்ஸ்ட் வீக் நாளே வந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? விடுகதைக்கான பதில்களை நீங்க கொடுக்க போறீங்க, இந்த விடுகதைக்கான ஆன்சரை கரெக்டா கண்டுபிடிக்க போறீங்க, ஓகேவா? இவ்வளவுதான் ஈஸியா. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், எனக்கு இப்ப விடுகதைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, இந்த ரெட் ஹாட் சீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே வெறும் ஆனா இவ்ளோ பேர் லேடிஸ் வருவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பட் ஆனா ஆண்களும் சலைத்தவர்கள் எல்லாம் நிறைய என்ட்ரீஸ் வந்திருக்கு. ஆனா நாங்க ஏன் லேடிஸ் பத்தி சொன்னா, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்ளோ லேடிஸ் கிட்ட இருந்து என்ட்ரீஸ். டிஜிட்டல் டீம்ல ரெண்டு நாளா லீவ் போட்டு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபீல் பண்றாங்க, பாரு இவ்ளோ பேர் இருக்காங்க நமக்கு அப்படினு சொல்லிட்டு. சோ நீங்க என்ன பண்ணுங்க ஜென்ஸ், thank you so much for sending those videos. அண்ட் நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களா சும்மா இருக்காம, உடனே இந்த போனை எப்படி பிடிச்சிங்களோ இல்ல எப்படியோ இது ஏதாவது ஒரு பக்கம் பிடிச்சி எதுக்காக உங்களுக்கு ரேடியோ கில்லி பிடிக்கும் அப்படின்றத அழகா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க, அதை ரேடியோ கில்லி இன்பாக்ஸ் பேஸ்புக் பேஜ்க்கு அப்படியே இன்பாக்ஸ் பண்ணுங்க. இங்கிலாந்து எதிர்த்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க லைவ்லயே கேட்கலாம். ஓகே சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விடுகதைகளை சொல்லிடுவோமா? ஒரு விடுகதையை சொல்லி வைப்போம், அவங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பாத்துட்டு கொஞ்சம் டெஸ்டோட லெவல ஈஸியா இன்டர்மீடியட்டா, அதாவது பிகினர் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்டு இருக்கும்ல, அதாவது இப்ப என் கையில அட்வான்ஸ் ரப்பர் இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல, வேகமாய் ஓடும் மானும் அல்ல, கால்கள் உண்டு மனிதனும் அல்ல, அது என்ன? ஒரு கேள்வி சொல்லிட்டு மூணு கேள்வி கேக்குறீங்க? இது மூணு கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான் விடுகதை. மூணு கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான் விடுகதை. இன்னொருத்தர் நான் சொல்லிடுறேன், இரு கொம்புகள் இருக்கும் மாடு அல்ல, ஓகே வேகமாய் ஓடும் மானும் அல்ல, கால்கள் உண்டு ஆனால் மனிதனும் அல்ல, அது என்ன அப்படிங்கறத ரைட்டா கண்டுபிடிங்க. நான் பேசிட்டு ரிட்டர்ன். ஐ காட் இட், ஐ காட் இட், ஐ காட் இட். இந்த புரோகிராம கேட்க பார்க்க லாகின் பண்ண
நிறைய காலர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க கிட்டயும் நம்ம பேசலாம். எங்கன்னா டிராபிக் இருந்தது அப்படின்னா டெல் மீ, நீங்களும் கால் பண்ணலாம் 800-1065. ஒரு மணி 25 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில அஞ்சனா கூட 1, 2, 3 தம்பி சொடலைய கூப்பிட்டு ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டே. எனக்கெல்லாம் சண்டே அப்படின்றது இந்த துபாய்க்கு நான் வந்து ஒரு 6-7 ஆக போகுது. வரதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் சண்டே அப்படின்னா சாட்டர்டே நைட்டு நிறைய படம் பார்க்கலாம், அதாவது 10 மணிக்கு மேல உட்காந்து நம்ம டிவில எல்லாம் படம் போடுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா 10-11 மணிக்கு மேல ஏந்திரிச்சு வீட்டுல வந்து அம்மா வந்து நான்வெஜ் எல்லாம் வாங்கி சமைப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கும்போது சண்டே மட்டும் தான் வந்து நான்வெஜ் சமைப்பாங்க, மத்த எல்லா நாளும் ஸ்கூலுக்கோ சரி வெஜிடேரியன் சாப்பாடு தான் வச்சு அனுப்புவாங்க. சோ அன்னைக்கு வந்து ஒரு பயங்கர ஃபீஸ்ட் இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து கெஸ்ட் எல்லாம் வர மாதிரி ஒரு ஃபீல் கூட இருக்கும். சண்டே அன்னைக்கு கெஸ்ட் வருவாங்க, இல்லைன்னா நம்மள எங்கேயாவது ராத்திரி டிஃபன் வாங்கி கொடுக்கறதுக்கு டின்னர் வாங்கி கொடுக்கறதுக்கு வெளியில அழைச்சிட்டு போவாங்க. இது மட்டும் இல்லாம சண்டே தான் வந்து நம்ம எல்லாம் வீடு கிளீன் பண்ணுவோம், வந்து பழைய ஷெல்ஃப் எல்லாம் அடுக்குவோம், இந்த மாதிரி நிறைய வேலைகள் சண்டேல பாத்துட்டு இருப்போம். ஆனா கொண்டாந்து துபாயில இறக்கி விட்ட முத நாளே அடுத்த நாள் ஸ்கூலு சண்டே. சண்டே என்னம்மா ஸ்கூலு, சண்டே தானே லீவ் பண்ணாங்க. நோ நோ, துபாயில சண்டே தான் ஃபர்ஸ்ட் வீக் டே இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு சண்டே காலையிலயும் ஏந்திரிச்சு வேலைக்கு போகும்போதும் சரி, இல்ல நீங்க வண்டி ஓட்டிட்டு போகும்பொழுதும் அந்த ஞாபகங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊர்ல சண்டே என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நான் கேட்டு உடனே பச்சை பட்டன் புளிச்சு புளிச்சு நடிக்குது. நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, ஹாய், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அஜ்மல். அஜ்மல், சொல்லுங்க அஜ்மல், நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? என்னென்ன விளையாட்ட தவிர இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து ஜாலியா வந்து நம்ம கேம் எல்லாம் விளையாடுவீங்க ரைட்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அஜ்மலுக்கு என்ன பாடல் கொடுக்கறாங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் காலரே ஒரு தம்பி, இப்ப தானடா ஜித்து ஜில்லாடி உனக்காக தானடா ப்ளே பண்ணே, நீ கேக்கலையா? கேக்கல, ரெடி ஆஃப் பண்ணி வச்சாச்சு. அச்சச்சோ, சரி வேற ஏதாச்சும் உனக்கு ஒரு பாடல் கொடுக்கலாமா? நீ யாரோட ஃபேன்? நானே ஜெய்சங்கர். விஜய் ஃபேனா? சரி ஓகே, இப்பதான் ஒரு விஜய் மம்மிக்காகவும் சூப்பரான சூர்யா பாடல் வருது. தேங்க்யூ சோ மச் அஜ்மல், நீங்க கால் பண்ணதுக்கு. தம்பி தம்பி போயிட்டான் போல் இருக்கு. அதாவது உங்க அம்மாவுக்கு தானே சூர்யா பாட்டு பிடிக்கும் அப்படின்னு உடனே, அதாவது உங்க உள்ள இருந்து ஒரு கலகல கலகலன்னு ஒரு ஸ்மைலிங் சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சு. நம்ம கூட இன்னொரு காலர் இருக்கிறாங்க, டெஃபினட்டா அவங்க கிட்டயும் பேசிடலாம். ஹலோ, ஹாய், வணக்கம். காலங்காலத்துல 6 மணிக்கு ஏஞ்சுக்கிறது, 7 மணிக்கு தலை குளிக்கிறது, அந்த மாதிரிதான் ரொம்ப டிசிப்ளின்டா என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. சோ சண்டே அப்படின்னா என்ன, இப்போ கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா தூங்குறது அப்படின்னு எதுவுமே இல்லை. இட் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன். உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா வெளியில, அதை பத்தி நான் நினைச்சு பாக்குறது கூட தயாரா இல்ல. ரேடியோ கிளி 106.5 FM-ல இப்போ நீங்க பயங்கரமா உங்களுடைய சண்டே உங்களுடைய வீக்கெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கேட்டுட்டு இருந்தாலும், நம்ம எஃபி லைவ்ல ஆன்லைன்ல என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அஞ்சன் ஒரு வாட்டி சொல்றீங்களா? அதாவது என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஆன்ல வெரி சிம்பிள், அதாவது ஆனர்ல வீக்கெண்ட் பத்தி கேக்குறீங்க, ஓகே. எஃபி லைவ்ல என்ன ஓடிட்டு இருக்கு? எஃபி லைவ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறோம். யாருக்கெல்லாம் விடுகதை தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய பேர் வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு விடுகதை தெரியும் அப்படிங்கறது இந்த நேரத்துல நான் ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை எஃபி லைவ்ல நம்மளுக்கு ஆன்சர்ஸ் போதுமான அளவுக்கு வரலன்னா, வர காலர் கேட்டே நம்ம விடுகதை கேட்டுருவோமே. கரெக்ட். இப்ப என்னன்னா, அதுக்குள்ள நிறைய ஆன்சர்ஸ் வந்துருச்சு. சோ அடுத்த விடுகதையை நான் அங்க போய் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ அஜ்மல் கேட்ட மாதிரி அஜ்மல் மம்மிக்காக ஒரு சூர்யா பாடல் வருது. நீங்களும் கேட்டு தொடர்ந்து அஞ்சனா கூட 1, 2, 3 ரேடியோலயும் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. அப்படியே எஃபி லைவ்லயும் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஆன்சர் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். சோ பாலா,
பாலா வந்து அப்போது அது சண்டே இல்ல ஹாசினி. ஆமா டெஃபினெட்லி இட் வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் லைஃப். Young childhood was very strict. இப்பதான் நல்லா சரிங்க. சோ ஆன்சர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏ இவ்வளவு இருக்குது இருக்குமா அப்ப ஏ ஆன்சர் வந்து பைக் னு சொல்லிருக்காங்க. கார்த்திக் பைக் இல்ல, ஆன்சர் இஸ் பைக். ஆல்மோஸ்ட் தட்ஸ் ரைட், ஆல்மோஸ்ட் தட்ஸ். You are near to the answer actually, but it is not right. வாங்க வாங்க இன்னும் வரலாம். ஹாய் சலோ வரலாம். We should definitely do this. ஒருவேளை FB லைவ் பாத்துட்டு இருக்காங்க ஆன்சர் வரலனா ஆன்லைன்ல வரவங்களுக்கு ஸ்மாஷ் கேக்கலாம். புத்திசாலி எங்க இருந்தாலும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையா? சரி அப்ப ஏசி போட்டு வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டூ தட். ஆக்சுவலா எங்க ஸ்டுடியோ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாம் வந்து ஜர்க்கின்னா மாட்டிட்டு அவ்ளோ கோல்டா இருக்கு. நான் எப்பவுமே ஃபார்மர் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அது என்னோட ஷோ டைம்ல வந்துச்சுனே. இவரே நீங்க பார்த்தது இல்லையா? எல்லாம் குண்டா கில்லாலா போட்டு அவ்ளோ கூலா உட்கார்ந்திருப்பாரு. ஜெய் படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படியே ஓடுவாரல விஜய், அந்த மாதிரி ஓடுவோம். அப்படி இல்லைன்னா பில்லா படத்துல அந்த ட்ரைனிங் சீன்ல அஜித் இருப்பார்ல, அந்த மாதிரிதான் ஃபுல்லா இழுத்து போத்திட்டு உட்காந்துட்டு இருப்பேன். பட் எனக்கு என்னன்னு தெரியல, பட் த கிளைமேட் இஸ் குட். இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரேடியோ கிளி 106.5 FM நீங்க இது வரைக்கும் கேட்டு மட்டும் தான் இருப்பீங்க. பட் ரேடியோ ஸ்டேஷன்ல என்னெல்லாம் நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், அது மட்டும் இல்லாம லைவ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அதெல்லாம் கேட்டீங்கன்னா, நம்ம லைவ் ரேடியோ கிளி ஃபேஸ்புக் பேஜ லைக் போட்டு அப்படியே உள்ள வந்தீங்கன்னா டெய்லி சில பல சில்மிஷமான கேள்விகள் கேம்ஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜி அஞ்சனா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த விடுகதைக்கான ஆன்சரா, குரட்டை விட்டு தூங்கிடுவேன் அப்படின்னு பாலா சொல்லிருக்காரு. ஹாய் ஃபை, நான் கூட அதான் பண்ணுவேன். பைக் வந்து ஆல்மோஸ்ட் ரைட். ஆனா ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதி வண்டி. சைக்கிள் இஸ் தி ரைட் ஆன்சர். இரு கொம்புகள் உண்டு, அதாவது அது பேர் என்னவா? ஓகே, ஹேண்டில் பார். ஓகே ஓகே, எனக்கெல்லாம் சைக்கிள் ஆச்சு, பார்க்கலாம். ஒன்லி கார். வேகமாய் ஓடும் ஆனால் மான் அல்ல. கால்கள் உண்டு ஆனால் மனிதனும். அந்த கால்கள் என்ன அப்படின்னா, வெள்ளை முத்துக்கள் எனக்கு யோசிப்போம், பச்சை பொட்டிக்குள்ள வெள்ளை முத்து அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா எங்க தமிழ் மிஸ் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மழையே பெய்ய பிரதீப்கும் இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை மட்டும் பெய்யாது. What is that? அது என்ன அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாடு இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கண்டுபிடிச்ச ஒரே மிஸ்டர் சதீஷ் குமார், சூப்பர் ஜி. தமிழ்நாட்டுல மழை பெய்யாது. ஐயோ பாவம். ஓகே, சோ என்ன பண்ணலாம்? ஆன்சர் சொல்லலாமா? சொல்லலாமா? மொபைல் நோட்டா சொல்லிருக்கா? மொபைல். ஏய் என்ன லாஜிக்ல பாயிச்சு மொபைல்? என்ன லாஜிக்ல இட்ஸ் மொபைல் எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுதா? மொபைல் வந்து இடி இடிக்கும் அப்ப வைப்ரேட் ஆகும்ல. பாஸ்தா சாப்பிடும் போது வயிறுக்குள்ள கடமுட 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 கடமுடன்னு சத்தம். அதனால அவர் கரெக்டா எல்லாருமே கரெக்டா தான் கண்டுபிடிக்கிறாங்க. நீ கரெக்டான ஆன்சர் தோணுது வேண்டாமா? நீ கரெக்டா ஆன்சர் என்னோ அதை மட்டும் சொல்லு. ஓகே, ரைட் ஆன்சர் வாயின்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. தட்ஸ் நாட் தி ரைட் ஆன்சர். வாயின்னு சொல்லிரா? அது மின்னல் எப்படி அடிக்கும்? அதான் எனக்கு தெரியல, வாயில எப்படி மின்னல் அடிக்கும். ஆனா பேசும்போது மழை பெய்யுங்க பாரு. நான் பேசி என்ன பேசும்போது மழை பெய்யும். ஓகே, தி ரைட் ஆன்சர் இஸ் பட்டாசு. யாரெல்லாம் பாருங்க, பட்டாசு வெடியுதா? அதான் எஃபெக்ட். அதான் நாங்க அப்படி ஒரு கஞ்சாட காட்டினாலே டுமில் டுமில் எங்க ஆபீஸ்ல எல்லாமே நகர்ந்துகிட்டு. ஆக்சுவலி வந்து இத வந்து ஒரு சில பேர்லாம் என்ன சொல்றாங்க, டப்பாசுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட
அவர் பேர் வந்து தௌலத்து ஓகேவா. அவர் வந்து சென்னை ஸ்லாங் தான் அவர் விட்டு வந்து நாங்க கத்துக்கிட்டோம். அவர் பேசும்போது ஐயா டப்பாசு வச்சுன்னு இங்க போய் உக்காந்துக்கிறிய நீனு அப்படின்னு சொல்லி கேள்வி உங்க வீட்டுல வெடிக்கிற மாதிரி வட செய்வாங்க. சண்டேனாலே நான் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவேன் அஞ்சனா, அதை தவிர வேற எதுவுமே பண்ணதில்ல அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. ராக் சுல்தான் சொல்லுங்க. ராக் சுல்தான் ஐயோ ஜி, நீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா ஜி? அதாவது என்ன சுல்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சண்டே பேசிக்கலி பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சோம்பேறி ஜாலியா தூங்குவேன், அதாவது வேற எதுவுமே செய்யறதுல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. நீங்க ஊர்ல இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவீங்க? ஓ, நீங்க ஒரு பாடி பில்டரா? பயங்கர பாடி பில்டராமா, அதனால அவர் வந்து சண்டே சண்டே ஆனா கரெக்டா நான் வந்து ஜிம்முக்கு போயிடுன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம கூட இன்னொரு காலர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். நீங்க ஞாயிற்றுக்கிழமையான ஊர்ல என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பாடல் கொடுக்கலாம்? நீங்க எஸ் பாட்டு வரப்போது அப்படியே அடுத்த விடுகிற என்னன்னு சொல்ல போறேன், எல்லாரும் லைவ்ல ஜாயின் பண்ணலாம். ஆனா உனக்கு ஒரு நோட்டீஸ் தீட்டு வார்த்தை
வல்லாவூர் மாவட்டத்துல இருந்து கோபாசா மணி பேசுறேங்க. ஒழுங்கா இந்த கட்சியில இனியும் சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரியும் வாங்கிட்டு சம்பத் அப்துல் காதர் ராஜா சரவணன் பாலா சம்பந்தமே இல்லாம அடுத்து அப்படின்னு சொல்லிருக்காரு. உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் கிடைக்கும். அவன் யார் உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் கிடைக்கும். அவன் யார்? ஹூ இஸ் தட்? உயிர் இல்லாத நீதிபதிட்டு எப்படிங்க நீதி கிடைக்கும்? அதுதான் கிடைக்கும்னு விளக்கம் சொல்லிருக்கு. ஃபண்டமெண்டலி ராங் தி குவெஸ்டன். ஓகே, ஒரு க்ளூ குடுக்கலாம். அப்படி பார்த்தா இவர் வந்து நம்ம ஊர் ரேஷன் கடையில எல்லாம் இருப்பார். உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். யார் யாரெல்லாம் ரைட் ஆன்சர்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகுமார், ராமலிங்கம், ஜே கே, சரவணன், சுப்பிரமணி, கிருத்திகா வெங்கட்ராமன். ஆன்சர் கரெக்ட். ஆன்சர் டசக்கு. என்னது அப்படின்னு பாப்பாங்கல்ல நியாய விலை கடைகள்ல எல்லாருக்குமே பின்னாடிலாம் விஷயம் அதெல்லாம் பாத்துருவாங்க அவங்க. தராசு இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்காக நியாயம் கிடைக்கும்னா அவன் யார் அப்படின்னு கேட்டனும். இப்ப உங்களுக்காக நான் வந்து அடுத்த ஒரு கேள்வி கேட்க போறேன். சீக்கிரமா உடல் சிவப்பு, வாய் அகலம், உணவு காகிதம், அவன் யார்? உணவு காகிதம். வாயில் சாப்பிடாதீங்க. ஓகே, உடல் சிகப்பு, ஓகே, வாய் ரொம்ப அகலம், ஓகே, அண்ட் அதுல உள்ள போடுற உணவு வந்து இட் இஸ் ஒரு மணி
45 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில அஞ்சனா கூட தான் 1, 2, 3 இணைஞ்சிருக்கீங்க. ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது பயங்கர டிராபிக்கா இருந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். 800-1065 அப்படிங்கிற நம்பருக்கு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கணும் அப்படின்னால அதே நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லனா ரொம்ப சிம்பிள், 1065 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு SMS தட்டி விடுங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறாங்க, அவங்க கிட்டயும் டெஃபினட்டா நம்ம பேசலாம். ஹலோ, ஹாய், வணக்கம். யார் பேசுறது? உங்க பேர் என்ன? அப்சீன். ஓ, சோ ஸ்வீட் அப்சீன். நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஐயோ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா அப்சீன்? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? என்ன பாடு? வருத்தப்படாதவா, நீங்க சிவகார்த்திகேயன் ஃபேனா? அப்படியா? அஸ்வின் சூப்பர் டி ஜெல்லிக்குட்டி. அஸ்வின் கூட யார் இருக்கிறாங்க? மம்மி இருக்காங்களா? மம்மி, மம்மிட்ட குடுக்க பாப்போம். மம்மி, மம்மி ப்ளீஸ் கம். ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். உங்க பேர் சொல்லுங்க. ஹசன். அப்சீன் ரொம்ப கியூட்டா பேசினாங்க. நம்ம நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? லைவ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்படி ஏன் பாக்கல? ஏன் பாக்கல? நாங்க வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம். அவங்களுக்காகவே வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்துல இருந்து ஊதா கலர் ரிப்பன் பாட்டை பிளே பண்ண போறோம். செம்மையா கேட்டு டான்ஸ் ஆட சொல்லுங்க. நீங்களும் கூட டான்ஸ் ஆடு. வேற வந்து பேசிட்டே இருந்தாங்க, வெரி ஸ்வீட். ஆனா அவங்க கிட்ட சண்டையை பத்தி கேட்டா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படிங்கறது தெரியல. அதனால உங்களுக்கு, நீங்க எப்படி உங்க சண்டையை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க? என்ன அதெல்லாம் ஒரு வாழ்க்கை, அவர் இவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் வந்தது போனது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 800-1065 இமீடியட்டா கால் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அதே ஃபீலிங்ஸ்ல தான் அஞ்சனாவும் இருக்கேன். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மறந்துட்டா இப்ப அந்த செல்ல குட்டி, அந்த குட்டி பேபி பாட்டு வேணும், பாட்டு வேணும். Very sweet. அந்த அப்சீன் செல்லுக்குட்டி வந்து நமக்காக சூப்பரா வந்து பேசினாங்க. வேற நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க பேசணும். கிருத்திகா அகமத், அரவிந்த், மறுபடி கிருத்திகா, ராஜேஷ், பாலா, தாஜுதீன், சரவணா, இப்படி எல்லாருமே, சம்பத், அமீர், சிவகுமார், முரளி, நீங்க தபால் பெட்டின்ற எல்லாரும் மாதிரியான தருணங்கள் அத பத்தி நம்ம பேசக்கூடாது. முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டைகள்
அந்த தோசையும் தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும் போது நீங்க தேங்காய் சட்னி எங்கன்னு கேப்பீங்க. அதுக்குதான் நம்ம கமிங் டு த டாபிக், ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் பண்ணுவீங்க. இப்ப நீங்க புடிச்சு பேசிருவீங்க பேசல. அதனால இட்லி வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப உங்களுக்காக ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுக்க போறேன். அது என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அப்டேட் என்ன அப்படிங்கறத சொல்றேன். பட் பிஃபோர் தட் உங்களுக்காக நான் விடுகது என்னன்றத சொல்லணுமா இல்லையா? அடுத்த விடுகது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா சேலைய மடிக்க முடியாது, அப்பா காச என்ன முடியாது. என்னது அது? என்னது அது? கண்டுபிடிச்சிடுங்க செல்ல குட்டிங்களா, வாங்க கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க. அம்மா சேலையை மடிக்க முடியாது, அப்பாவின் காசை எண்ண முடியாது. வாட் இஸ் தட்? ஹாய் ஆன்சர் கரெக்ட். ஹாய் ஹாய் என்பது கரெக்டான ஆன்சர். நூலு? நோ, நூலு இஸ் நாட் தி ரைட் ஆன்சர். பாரு, நூலு உள்ளான்னு பாக்குறீங்க பாலா? அவள்தான் சொல்லிட்ட சம்மடி வாங்குங்க. பால கரெக்டா சொல்லிருக்கிறாரு. இது வந்து உங்களுக்கு நான் க்ளூ கொடுக்குறேன். நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியலன்னா இதே ஈஸியான ஒரு கேள்விதான். அதுக்கு உங்களால பதில் கண்டுபிடிக்க முடியல, நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு எஸ்டிஆரோட திரைப்படம். ஓகே, அந்த திரைப்படம் அப்படி? ஆமா, அதுல கூட நோ ஹனி நோ மணி நோ ஹனி. இப்ப நான் உங்களுக்காக ஒரு அப்டேட் சொல்ல இன்னைக்கு நம்மளோட இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்துக்கான வேர்ல்ட் கப் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 29-0, 5.3 ஓவர்ஸ்க்கு. ஒண்ணு பண்ணுங்க. ஏதோ காசு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அண்ணாந்து பார்த்தா விடை தெரியுமா? முதல்ல சொன்னீங்க நிறைய காசு இருந்தா நம்ம வந்து மிளிரலாம், ஜாலிக்கலாம். சரியா? இப்ப நான் குழு குடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாலிக்கலாம் வந்துட்டு இருக்கு.
வந்துச்சு பாலா தமிழ் கடவுள் பாலா அனுப்பிச்சிருக்காரு. அப்புறமா வந்து என்னவே முடியாது. ரெண்டு மணி ஆகப்போறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மோர் டைம் தான் இருக்குது. இந்த டைம்ல அஞ்சனா கூட 1 2 3 சூப்பர் ஜாலியா இணைஞ்சிருக்கீங்க. நம்ம டைமே வேஸ்ட் பண்ணாம எடுத்த உடனே நம்ம கால் கிட்ட போயிடலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டே அப்படிங்கிற வருத்தங்கள் எனக்கு இருக்கு. அவர் எப்படி எல்லாம் அவரோட சண்டேவை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிருப்பாரு, ஆனா இப்ப எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு டெய்லி காலில இந்த டிராபிக்ல ஆபீஸ் போகணும்னு நினைக்கல, எவ்வளவு சோகமா இருக்குன்னு அவர்கிட்ட கேக்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. Hi, Shaj. Sarja, your name is? Oh, Siraj. Wow, what a beautiful name, Siraj. Tell me, what song do you want to sing? I want to sing the movie. Wow, in the movie, there is a song you want to sing. Now, tell me, you said that Sunday is the most important thing in your life. But now, you can't go to the traffic in Delhi. How do you feel? I feel like எப்படி அது அதுதான் அதுதான் நம்மளோட ரேடியோ கில்லியின் மகிமையோ மகிமை. செம ஜாலி இல்ல அதையெல்லாம் பத்தி பேசினா நம்ம ஆன்டி இண்டியன் ஆயிரும், அதெல்லாம் பேசக்கூடாது. அப்படி ஒரு குழந்தைதான் இந்த அஞ்சனா. சோ உங்களுக்காக வந்து தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. இப்ப உங்களுக்காகவே வந்து செம்பருத்தி படத்துல இருந்து சூப்பரான பாடல் கொடுத்துலாம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. இப்போ நம்மளோட அழகு நேயர், அதாவது ஆத்துல குளிக்கும் இந்த நேயர் இருக்காங்க இந்த செம்பருத்தி படத்துல இருந்து சூப்பரான பாடல். ஆத்துல குளிக்கிறது அப்படிங்கறது வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்னு வந்து ஆத்து அப்படின்னா வீட்டுல சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஆத்துல குளிச்சுட்டு வந்தோம்ல அப்படின்னு. இன்னொன்னு வந்து அந்த அருவிகள்ல இருந்து கொட்டுற தண்ணியில எப்படி ஆறு ஓடி வரும்ல, அதுல அப்படி துப்புக்கிடீர்னு பாஞ்சி குளிக்கிறது. நட்சத்திரம் அப்படின்றது வந்து ரெண்டு மூணு பேர் சரியா சொல்லிருந்தீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த விடுகதைக்கு நம்ம போக போறோம். அடுத்து சூப்பரான ஒரு விடுகதை நான் கேக்கலாம். எப்பவுமே ஒரு ஆளே கேட்டுக்கிட்டு இருந்தா இருக்காது. சரி ஓகே, அதாவது எனக்கு தெரியாம ஒரு டெஸ்ட் பண்றாங்க. ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் சீ 10 செகண்ட் வேணா, ஒரு 1 மினிட் கொடுமா. என்னதுக்கு அதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது சரியா? காய்க்கும் பூக்கும் கலகலக்கும், காகம் இருக்க கொப்பில்லை. இது வந்து யாராவது சரியான பதில் அனுப்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாசம் 28ஆம் தேதி 30ஆம் தேதி வந்த உடனே உங்களுக்கு ஐயா சொல்லுங்க. காய்க்கும் பூக்கும் கலகலக்கும், ஆனால் காகம் இருக்க கொப்பில்லை. பதில் வந்திருக்கான்
எனக்கு இங்க கொஞ்சம் ஒரு வேலை இருக்கு, கொஞ்சம் நவுந்து எனக்கு இடம் கொடுங்க. காய்க்கும் பூக்கும் கலகலக்கும் காகம் இருக்க கோப்பில்லை. காய்க்கும் பூக்கும் கலகலக்கும் ஏதோ தெலுங்கு பட டப்பிங் மாதிரி இருக்குது டைட்டில். சார் மறுபடியும் சொல்லுங்க சார், கொஞ்சம் கோபமா சொல்லுங்க. காய்க்கும் பூக்கும் கலகலக்கும் ஆனால் காகம் இருக்க கொப்பில்லை, அது என்ன? அது என்ன? சரி எல்லா நம்ம சீனியர் தென்னை மரம் வந்திருக்கு. ஆம் சரியான பதில், ஒரே ஒரு நேர். ஜான்ஸ் சீவர். எனக்கு அதாவது காய்க்கும் பூக்கும் கலகலகலகலன்னு இருக்கும், ஆனா ஒரு காக்காய் வந்து உட்கார்றதுக்கு அதுல ஒரு கிளையே கிடையாது. இத பாத்ததுக்கு அப்புறமா கரெக்டா கண்டுபிடிச்சான். நிறைய பேர் வந்து இளவம் பஞ்சு அப்படின்னு, ஆனா அது வந்து தப்பு. ஏன்னா பஞ்சு மரத்துல வந்து உட்காரலாம் காக்கா, ஆனா இதுல உட்கார முடியாது. அதுக்கு கால் மாட்டிக்கொள்ளியா, சோ அது அவாய்ட் பண்ணதாங்க உட்கார்றது. ஐயோ எவ்வளவு சயின்டிபிக்கா கேக்குறாங்க பாருங்களே. சரி ஓகே, அது வந்து ரைட் ஆன்சர் சொல்லுமே, அது உங்க திருவாயாலே சொல்லிடுங்க. ஜான் சி அவர் பேர். அதுதான் ரைட் ஆன்சரா? இல்ல இல்ல, நெல் பயிர், நெட் பயிர். நெட் பயிர் நெல் நம்மடி சச்சக் 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 அடிப்பமே அப்படி இப்படி இப்படி கூட. யா யா, இப்ப அதுதான் வளருமா வளராதா, தண்ணி விடுவாய்களா விட மாட்டாங்களா, தண்ணி இருக்குவா இருக்காதா? இன்னைக்கு அஞ்சனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளோட இருக்க, எக்ஸ்ட்ரா அவரே பாடி இருப்பாரு ஒரு பாட்டு, பாடலன்னு சொல்றாங்க. ஒரு நடிகர் பாடல் பாடுறதுங்கிறது பாடல் பாடுறது வரலாற்று சிறப்பு மட்டும் அவருக்கு கை தட்டுறதோட அந்த மியூசிஷியன் வந்து சூப்பரா வந்து அவரும் வந்து சரியா. சரி அடுத்து ஒன்னு யோசிச்சுட்டு வரோம், அதுக்கு அது வரைக்கும் யோசிச்சுட்டு வர போறாரா? அடுத்தவங்களுக்காக நம்மளோட சூர்யா பர்த்டே ஸ்பெஷலா வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல இருந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் வந்து நம்மளுக்கு கார்த்திக் பாடல். கார்த்திக் பாட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு பாடல். இன்ஃபேக்ட் சரி ஓகே, இந்த பாட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப பில்டப் கொடுக்குறோம். அப்படி என்ன பாட்டு தெரிஞ்சுக்கணும்னா டக்குனு ரேடியோ கிளியே, ரேடியோல கேளுங்க, ஆப்ல கேளுங்க, ஆப்லயும் கேட்கலாம், ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் இருக்கு. வந்துச்சு தெரிஞ்சவங்க. இது வந்து ஒரு சாப்பாடு பொருள். சாப்பாட்டு பொருளா? ஃபுட்டி படி எப்படி யூஸ் பண்ற பாருங்க. சொல்ல ஆன்சர் சொல்லுங்க. இந்த இட்ஸ் டைம் ஐ அம் சீயிங் யூ. ஹே ஜான் சே. ஹாய் வணக்கம் ஜி. ஜான் சே ஆன்சர் சொல்லுங்க. அப்புறம் ஆதினிக்கு வணக்கம். ஆன்சர் வந்துருச்சு. இதெல்லாம் நிறைய பேர் பேப்பர்ல வாங்கிருப்பீங்க, அது எஸ்பெஷலி மேத்ஸ் பேப்பர்ல நிறைய பேர் வாங்கிருப்பீங்க. அதுல பெரிய சுழியா போட்டு கீழே வந்து அவுட் ஆஃப் 100 போட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய சுழியா வேற சுழிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல 4 ரூபாய் 20 காசு கிடைக்கும் சொல்லு. கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க. இங்க வந்து இப்ப ஆஃபர்ல வந்து 1 ரூபீ 1 திரம்ஸ் 95 ஃபில்ஸ் தான், யார் வேணா வாங்கிக்கலாம். அஞ்சு நான் உங்களுக்கு சூப்பரான விஷயம் சொல்லிருக்கேன். ஆன்சர் என்ன அப்படி நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருத்திகா வெங்கட்ராமன். அது ஆன்சர் இல்ல, அது கண்டுபிடிச்சவங்களோட பேரு உதயராஜன், அப்புறமா செல்வ சுகன், அன்பு அருண், ஆர் கே எஸ் கவின், பாலா தமிழ் கடவுள், அதுக்கப்புறமா வந்து அசீம் முகமது, கிருஷ்ண பிரியா, நூருல்
இன்னொரு நாம பஜ்ஜிங்கனு. ஏய் பட் லாஜிக் கரெக்ட் தானே? ஓ இல்ல நீங்க உல்டா வா சொல்றீங்க ஜி. ஆமா வெள்ளி கிண்ணத்துல தங்க காசு. அதான் முட்டா பஜ்ஜி அப்படின்றத சொல்றதுக்கு பதிலா அவர் வந்து வெறும் பஜ்ஜி டாரே அந்த ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு. வெரி குட். பட் எனக்கு நீங்க யோசிக்கிற விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பஜ்ஜின்னு சொன்னவர் யாருமா? எண்ணற்ற திரைப்படங்களில் பரிணாமத்தை கொடுத்து தனக்கென ஒரு அங்கீகாரத்துடன் வெற்றி நடை போடும் நடிகர் சூர்யா சிவகுமார் அவர்கள். மென்மேலும் வெற்றி பெற உங்களுடன் இணைந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது ரேடியோ கிளி 106.5 FM. நீ இப்ப யார் கம்பெனி கிட்ட கேக்காம பேர் எப்படி மாத்தன? நீ அஞ்சனா அஞ்சலன்னு வச்சு கூடாதா? பாத்துக்க, ஐடி கார்டு எல்லாம் மாத்தணும். அடுத்த போயிடலாம். குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறான். அது பழமொழியும் பழமொழியும் கூட விடுகதையும் கூட. அவன் யார் அப்படின்னு? குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது யாருமா சொல்லுங்க பாப்போம். இதுக்கு மேல என்னால க்ளூ கொடுக்க முடியாது. ப்ளீஸ் அப்புறம் பெட்டரா இன்னொரு ஒரு க்ளூ கொடுங்க. நக்கி 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 ஏ நாக்கு. Oh, it's Naku. Naka. Naka. See, sorry. Naka. Naka. Hindi la mooku ke naku. Hey, she's part doing that. Naka muka. Illa da. Hindi la mooku ke naku. Oh, so, Naka nahi. Ah, you're very Hindi part. Naka to. Babri la family hai. Pakistani la. Kaaduk mooku. Pakistani may be, ha? Achcha, dk. Abhi kya? Achcha, kidar? Hey, Bala Tamil Kadul karakna na answer amchur kira re. Inge. Hey, that's a wrong answer. Abdi ya. Apna Abu Bakar? Adu wrong answer. ஏய் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஒரு தமிழ் கடவுளா இருக்கு அவர். எப்படி நான் எல்லா தெரிஞ்ச வார்த்தையில அமிச்சுட்டே இருக்கிறாரு. ஏதாவது ஒண்ணு சிங்க் ஆயிரும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. The right answer is என்னது? தயவுசெய்து பேச்சு சொல்லிடுங்க, கஷ்டப்பட்டு பண்றோம். காலையில பண்ற வார்ம் அப் எக்சர்சைஸ். இட்ஸ் கால்ட் கோட் லெக். எது? ஆட்டுக்கால். ஆட்டுக்கால். அதாவது நீங்க உடனே அந்த ஆட்டுக்கால் அப்படின்னு நினைச்சிருக்கூடாது. ஏன்னா சண்டே வேற கேட்டிருக்கோம் எங்க வீட்டுல. சண்டே வெஜிடேரியன் மா, ஐ டோன்ட் நோ அபௌட் ஆல் தட். சண்டே அப்படின்னாதான் எங்க வீட்டுல ஆட்டுக்கால் சூப் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த ஞாபகத்துல நீ வந்துடக்கூடாது. இந்த ஆட்டுக்கால் இஸ் திஸ் ஆட்டுக்கால். சோ தி ஆன்சர் இஸ் உரல் குளவி. எது வேணா சொல்லலாம், ஆனா டீசென்டா அதுக்கு ஒரு அழகான ஒரு ஒன் வேர்ட் அது. இப்போ தனுஷ் கூட விஷஸ் சொல்லி இருக்காரு, அது சொல்லுங்க. இல்ல வேண்டாம், எந்த கம்ஃபர்டபிளா நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அடுத்த பழமொழி போலாம். போலாம் போலாம். வா வா. பழமொழியிலமா விடுதே விடுதே. இது அவளே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சரி வா வா வா. வெள்ளி ஓடையில் கருப்பு மீன் துள்ளி விளையாடுகிறது, அது என்ன? வெள்ளி ஓடையில் கருப்பு மீன் துள்ளி விளையாடுகிறது, எப்படி? அது சரோஜா தேவி. இது வந்து க்ளூ. ஓ இட்ஸ் க்ளூ. அது சரி. ஓகே இட்ஸ் க்ளூ. குழந்தைக்கு எந்த கை பலமான கை? எனக்கு ரைட் தான் சொன்னாங்க. இல்ல அவர் நமக்கே ஆசை பாட்டு பாடுறாரு. நம்மள்டே விடுகிறே கேக்குறாரா? நீங்களே ஆன்சரே சொல்றீங்கன்னா நான் தான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டேன். இது இந்த தமிழ் கடை வச்சுட்டு என்னமா பண்றது? நீங்க ரொம்ப பிரெயினியா இருக்கீங்க ஜி. உங்க பிரெயினுக்கு எங்களால நிகரி ஆக முடியல. அந்த ஸ்பீட்ல எங்களால போக முடியல. இது தலசேமியா பிரட்டையா? என்னது? தலசேமியா பிரட்டை. சாரி ஜி, அது எனக்கு புரியல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். செல்வா சுகன் நீங்க என்ன அனுப்பிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல. பட் மத்தபடி எல்லாருமே டக்கு 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 கரெக்டான ஆன்சர் தான் அனுப்பிச்சிருக்காங்க. கிரைண்டர் ஒருத்தர் இப்ப ஆன்சர் பண்ணிருக்காரு. நோ, கிரைண்டர் போன க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் கிடையாது. ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி அஞ்சனாவின் அழகு கண்கள் இருக்கோ அதே மாதிரி கண்கள் அப்படிங்கறதா. என்ன பின்னாடி நின்று எல்லாரும்
எங்களுக்கு வேற என்ன ரியாக்ட் பண்றது தெரியல. பக்கத்துல இருக்கிற என் கையில பேனா இருக்கு பாவம் அவங்களுக்கு. கண்கள் அப்படிங்கறத ரைட் ஆன்சர். ஏன்னா வெள்ளி ஓடையில கருப்பு கலர் மீன் துள்ளி 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 விளையாடுதான். மோகன் மாடி நெடுவாசல் கொண்டு போய் அது பேரு அந்த இதெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு பிரிடேட்டர், இவர் வந்து ஒரு டெர்மினேட்டர். இல்ல நான் ஒரு ரேடியோ ஜாக்கி. வாவ். ஆ சரி, என்ன என்ன இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே சூர்யா. உங்க அண்ணா ஆரியாவெல்லாம் கேட்டதா சொல்லுங்க. காலைல பூரியா? அதுக்கும் மேல ரேடியோ கிளி 106.5 FM-ல கேக்க கேக்க ஜாலியா அண்ட் பார்க்க பார்க்க கூட ஜாலியா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஞ்சனா கூட 1, 2, 3 தான் வந்து கேட்டே இருக்கீங்க. விடுகதைகள்லாம் சும்மா அப்படியே கேட்ட மாத்திரத்துல பதில் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. தமிழ் வாத்தியாருக்கே சவால் விடுற அளவுக்கு பதில் வருது தெரியுமா? தமிழ் வாத்தியார் விடுகதையா இந்த வாழ்க்கை. ஓகே ஓகே, சூர்யா பர்த்டே, சூர்யா பர்த்டே. ஆமா, இன்னைக்கு சூர்யா பர்த்டே தான். யாரும் இல்லைன்னா பின்னாடி இந்த பிபி ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கருப்பு மீன் துள்ளி விளையாடுகிறதே, அது என்ன? கண்கள். இன்னொரு விடுகதை நான் வச்சிருக்கேன், அத நான் கேக்குறேன். நம்ம காலர் ஆன்சர் பண்றாங்களா? ஹலோ 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 சொன்னா ஹலோ சொல்லணும். இது கூட சொல்லி தரலையா? மார்க்கோனி என்ன தெரியுமா சொன்னாரு? மார்க்கோனி எல்லாம் ஆஹ் வணக்கம் மாட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நதர்ஷா சொல்லுங்க. நதர்ஷா, நீங்க வந்து இப்ப அஞ்சனா கூட 1, 2, 3 பேசிக்கிட்டு இருக்கீங்க. I'm happy that you know that. அப்படியே நீங்க Facebook live-ல வந்து ஒரு மணி நேரமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லைன் கிடைக்கலன்னு ஒரு கமெண்ட் போட்டுறலாம்ல. அஞ்சனாவே உங்களுக்கு கால் பண்ணிருப்பனா இல்லையா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நீங்க வி அப்ரிஷியேட் யூ. உங்ககிட்ட நான் ஒரு விடுகதை வச்சிருக்கேன், அதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன தான் சொல்ல முடியும்? 1000 பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இருக்காது, அது என்ன? ஆன்சர் தரல. சரி பரவாயில்ல, விடுங்க. உங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 1000 பேர் அணிவகுத்தாலும் அணிவகுத்தாலும் பிரதீப் பிரதீப்புக்கு தெரியுமாங்கிறது நான் பிரதீப்னே உங்களுக்கு தெரியல பாருங்க. ஹலோ, நான் தான் ஆர்ஜே பிரதீப். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து ஆர்ஜே உத்ரா. எப்படி நீங்க மறக்கலாம்? நம்ம ரெண்டு பேரும் போன வாரம் நம்ம வெளில மீட் பண்ணோமே, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. Facebookல அடிக்கடி நீங்க எனக்கு போக்லாம் பண்ணுவீங்களே, போக் POKE போக். சரி, அவருக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. பைக் எடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? சூப்பர் சாங். ஏய், எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. இந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடும்போது என் பாடியில இருக்கிற ஃபேட் எல்லாம் பர்ன் ஆயி அப்படியே ஒல்லி ஆயிட போறேன். அதாவது எனக்கு சார் திரைப்படத்துல இருந்து செம்மையான ஒரு சூர்யா பாடல் கொடுக்க போறேன். Once again, Radio Gili is wishing happy birthday. Happy birthday, சூர்யா. To the Markandeyan of Tamil industry. அவரோட பையன் தானே இவரு.
சும்மா எல்லா பதவியும் அள்ளி அள்ளி குடுக்குற நீ. மார்க்கண்டே அவரு சிவகுமார் அப்படின்னு சார் நீ அங்கே பேசி கேட்டுச்சலாம். அதே மாதிரி என்னவா ஆச்சு உங்களுக்கு? சிவகுமார் சார் வணக்கம் சார். உங்க பையன் பிறந்தது நீங்க நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா? பிறந்தப்பா சந்தோஷப்பட்டீங்களா? ஒரு தடவை சிலப்பதி காரத்துல என் பையன் பிறந்தத பத்தி ஏற்கனவே கம்பர் சொன்னாரு. ஆனா அந்த நேரத்துல சிலப்பதி காரத்துல கம்பர் எங்கய்யா சொன்னாரு. அந்த மாதிரி படிக்கும்பொழுது ஒரு நாலஞ்சு விஷயத்தை நான் ஒன்னு சொல்றேன். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் அப்படிங்கறதுக்கு நான் வந்து ஒரு இது சொல்றேன். ஓகே, இளங்கோவடிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சார் இவ யாருங்கறத நான் சொல்றேன். என்னது ஐயோ மாங்கா, அத நான் எப்படி தான் என் வாயில சொல்லுவேன்? புரியுதாண்டா அது. ஏன்னா நான் சொல்றேன் இளங்கோவடிகளுக்கு நான் இருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு இளங்கோவடிகள் தாங்க என்ன அர்த்தம்? ஓ சரி, அடுத்த கேள்வி உங்களுக்காக நேயர்களே. பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ். சரி கேளு கேளு. டாக்டர் வந்தாரு, ஊசி போட்டாரு, காசு வாங்காமலே போனாரு. ஏய் என்னங்கடா இவனுங்களே வந்து வளம்பு. கிறிஸ் நன்றி கிறிஸ். இந்த மாதிரி எனக்கு தமிழே ஆனா வேற லாங்குவேஜ் மாதிரி மார் வேஷம் மாதிரி. இவ்வளவு மார் வேஷம் மார்ல வேஷம் போட்டுக்கிறது கிடையாது. இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு மறு வச்சுப்பாங்க. பார்த்தா யாருக்குமே தெரியாது அவங்க பையனை. என் பையனை காணும், என் பையன் காணும் அப்படின்னு மறு. அம்மா இங்க பாரு, இங்க பாரு, சிவா ராமோ, சிவா ராமோ அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயே பேசினா கூட பல பேருக்கு புரியல அப்படிங்கறத மிஸ்டர் கிறிஸ் ராத்திரியின் ராட்சசன் இவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிறிஸ் வந்து பாத்தோம்னா எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காரு. நுழம்பு தான் இதுக்கான ஆன்சர். நுழம்பு கான் ஹே நுழம்பு கண்டுபிடிச்சாங்க. கரெக்ட் சொல்லு நாராயணா. ஏதோ ஸ்கின் டிசீஸ் போல இருக்கு நாராயணா. தாங்க முடியல நாராயணா. கொசு அந்த நோ இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு நோ, அப்புறம் நொழும்பு அது இல்ல. நுழம்பு பள்ளிக்கூடம். எல்லாருக்குமே சாப்பாடு போட்டான். இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் தலை ஃபேன், தலை ஃபேன் பர்த்டேக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டான். சூர்யா ஃபேன் நீ வந்து ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேக்குறேன். என்ன பிரச்சனை? சரி அதை கன்ஃபார்ம் பண்ணிப்போ. நான் சாலரி யாரு போடுவாருன்னு எனக்கு தெரியும். அவருக்கு போன் பண்ணி சம்பளத்துல புடிச்சு பன்னெண்டாயிரம். காசு உன்கிட்ட நீ எவித்தாலும் காசு இந்த பாட்டுல தான் ஒருத்தர் காதல காயின்னு நீங்க இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் வந்ததுன்னா விடுகதையே கிடையாது சார். மருத்துவர் தெரியுதா? அந்த கட்சி பேர் சொல்லிட்டு மாட்டிப்பேன்.
பஞ்சாயத்து தலைவர் யார்கிட்ட போய் மனு கொடுக்கணும், ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ண தெரியுமா, பஞ்சாயத்து தலைவர் வேற நாட்டாம வேற, அந்த பொண்ணு சலான் கொடுத்தீங்கன்னா சக்கு சக்கா ஜெயகாசிவாசன் வாய்ஸ்ல வரும் உங்களுக்கு. ஊரெல்லாம் சுத்துவான் ஆனால் வீட்டிற்கு வீட்டிற்குள் வரமாட்டான். ஊரெல்லாம் சுத்துவான் ஆனா வீட்டுக்குள் வரமாட்டானா? உத்தரசார் வீட்டுக்கே வரமாட்டாரு எனக்கு தெரியும், ரெண்டு நாள் ஆச்சுன்னா வீட்டுக்கே வரமாட்டாரு. இந்த ஊரெல்லாம் சுத்துவான் வீட்டுக்குள் வரமாட்டான் இல்ல, அவர் இருக்காரு அப்புறம். கணேஷ் இருக்காங்க. என்ன தெரியுமா, வேண்டாம் மேல கூட போய் பிரச்சனை. கார்த்திகேயன், தஞ்சை, அரவிந்த் குமார், விக்னேஷ், அமீர், ஹம்சா, உதயராஜ், நிறைய பேருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு, நிறைய தமிழ் தெரிஞ்சிருக்கு. சும்மா தமிழ் தெரியல வெளிநாட்டுக்கு போனா எல்லாம் மறந்துடுறோம், வித்து பேச்சு எல்லாருக்கும் தமிழ். அந்த பத்து பாசம் பேசினாலும் தமிழடா, என்னதான் ஒரே ஈரம், அதுக்குள்ளாக ஒரு பாப்கார்னை போட்டால் கூட கடமுட என்று அரைத்து தள்ளுகிறது. உள்ளுக்குள்ளே ஒரு வீரன் தலைக்கு ஆகி இப்படி தொங்கி இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறான். இப்ப நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க, நான் இப்போ பேச போறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும்னா
நடக்கிற ஒரு நிகழ்ச்சிய கேட்கதான் முடியும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாரம்பரியமான ஒரு கருத்து. ஆனா அதே ரேடியோ நிகழ்ச்சிய பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் வி ஆர் மேக்கிங் இட் பாசிபிள் ஃபார் யூ. நீங்க அதே ரேடியோ நிகழ்ச்சியை எஃபி லைவா இப்ப டைரக்டா பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை பார்த்து அப்படியே அந்த சந்தோஷத்துல எங்களுக்கு கால் எல்லாம் பண்ணி பேசுறாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாய், என் பக்கத்துல ஒரு நடிகர் இருக்காரு. அந்த நடிகரா? நீங்க தான் அந்த நடிகர். உங்களுக்கு நடிக்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு ஆக்சுவலா தடிக்கவே தெரியாது. எங்க அப்பா எனக்கு தடிப்பு சொல்லி கொடுக்கல. குழந்தைகளை எப்பவுமே குழந்தைகளதான் பாக்கணும். என்னோட பிறந்தநாள ரேடியோ குழியில பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கேன் சூர்யா. என் கிளி பறக்குதுங்க. நான் தானே அந்த கிளி. என் கிளி அத போதுங்க. இந்த இங்க நான் உட்கார்ந்து இருக்கேன். இல்ல இல்ல, இங்க நான் உட்கார்ந்து கிட்டே கிட்டே. ஐ நீட் திஸ் மா. வாட், பட வாய்ப்பு தானே? பட வாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரதீப்க்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆப்ஷன் வாய்ப்பை நாங்க கொடுக்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்துல இருந்து தொடங்கி 27ஆம் தேதி வரைக்கும் சிங்கம் 3, அதுல கூட சூர்யா ஒரு அசோசியேட்டர், ஒரு கனெக்ஷன் பாத்தீங்களா? எதிர்பார்க்கல, இப்படி ஒரு பஞ்சு சொல்லி எதிர்பார்க்கல. அஞ்சனா பஞ்சு மேல பஞ்சா அடிக்கிட்டே போறாங்க. கமிங் டு தி கன்க்ளூஷன் ஆஃப் தி காது குத்துற ஃபங்க்ஷன் கரெக்ட்டா மேட்டர் ரிவீல் பண்ணனும். எஸ், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கம் 3 திரைப்படத்தோட அசோசியேட் டைரக்டரா இருந்தவர் தான் எல்ஆர் சுந்தரபாண்டி அவர்கள். அவர் வந்து இப்ப புதுசா ஐனா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாருப்பா. ஓகேவா? அந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஹி இஸ் ஃபைண்டிங் அவுட் லுக்கிங் ஃபார் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ், அதாவது ஹீரோ ஹீரோயின்களை வந்து அவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. சோ உங்களுக்கு நடிப்பு மேல ஆர்வம் இருந்தது அப்படின்னா, 14ல இருந்து 16 வயதுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, எஸ் யூ ஆர் வெல்கம். நீங்க எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அல் கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 இருக்கிற ஸ்ட்ரைக்கர்ஸ் டான்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த ஆடிஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. 28ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும். அண்ட் நீங்க உங்க போர்ட்போலியோஸ் வச்சிருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அது நீங்க இமெயில் பண்ணலாம். சோ நான் இமெயில் ஐடி சொல்றேன், அதையும் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க, info@celluloidcinemas.com. ஓகே, அண்ட் உங்க போர்ட்போலியோஸ் அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு டைரக்டர்ட்ட இருந்தே உங்கள்ட்ட உங்களுக்காக ஆடிஷன்ஸ்க்கு கால் வரும். சோ நீங்களும் ஆகலாம் ஒரு நடிகர். ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசிக்கலி இதெல்லாம் சர்வசாதாரணம். ஏன்னா வாய்ஸ் மெக்கானிக் அதே மாதிரி நீங்களும் பேசலாம். இப்போ உங்களுக்காக பாய்ஸ் பாடல இருந்து யாருக்கெல்லாம் கேர்ள் ஃபிரெண்ட் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம். அண்ட் கமிங் பேக் டு லைவ் அங்க வந்து பார்க்கலாம். அவங்க மம்மி அவங்களுக்கு மட்டும் மம்மியா இல்ல, எனக்கும் மம்மியா தான் இருக்கிறாங்க.
சோ அந்த மாதிரி we are like a family and உங்க ஆபீஸ்லயும் நீங்க அப்படி தான இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற எல்லா ஆபீஸ்லயுமே பாத்தீங்கன்னா they are like family user friendly நோக்கியா ஃபோன் மாதிரி யாரும் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆமா பயங்கர ஃபேமிலி அதாவது ஏதாவது பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் மச்சான் நீ போயிட்டு வாடா இதனால என்ன இருக்கு உனக்கு அட்டெண்டன்ஸ் ஆனே நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்ட்ல இருந்து வா மச்சி இன்னைக்கு என்ன கையில காசு இல்லையா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்புறம் பாத்துக்கலாம் மச்சி அப்படின்னு கடன் அதாவது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா கொலீக்ஸா திரும்ப அப்ப இறங்கி நின்னு ஹெல்ப் பண்றாங்க ஒரு குடும்பமா நின்று பாத்துக்கிறாங்க இது எல்லா விஷயமும் உங்க ஆபீஸ்ல இருக்குதா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் நாங்களா வந்து உங்க ஆபீஸ்ல செலிபிரேட் பண்ண போறோம் எதை செலிபிரேட் பண்ண போறோம் பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட் எஸ் தேங்க் யூ சாப்பிட்டு முடிச்சு அதாவது முஸ்தபா முஸ்தபா அப்படின அந்த பாட்டு கேட்டால உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஃப்ரெண்ட்ஷிப் டே சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஒரு தலைவருக்கு இது ஆமா ஒரு தளபதிக்கு மம்முட்டியும் ஒரு அப்பாஸ்க்கு வினீத்தும் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு உங்க கம்பெனி கிடைச்சது நீங்க எப்படி அஞ்சனாக்கு ஒரு பிரதீப் கிடைச்ச மாதிரி பிரதீப் அஞ்சனா கிடைச்ச மாதிரி உங்களுக்கு உங்களோட ஆபீஸ் வந்து ஒரு ஃபேமிலியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் 1065 அப்படிங்கிற நம்பருக்கு உங்க நேம் மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி FD அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட் சொல்லுவல அந்த மாதிரி FD மென்ஷன் பண்ணி ஸ்பேஸ் விட்டு உங்களோட பெயர் மென்ஷன் பண்ணி இன்னொரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட கம்பெனி நேமையும் மென்ஷன் பண்ணி எங்களுக்கு நீங்க SMS ஆ தட்டி விடணும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி செஞ்சீங்கனா அதுல அப்படியே மெசேஜ் அனுப்புற ஒருத்தர் நாங்க தேர்வு பண்ணி உங்களோட ஆபீஸ்க்கு ஒரு பெரிய கேக் எடுத்துட்டு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களோட ஆபீஸோட அப்படி கல்ச்சரையே அந்த சினாரியோவையே செம்ம ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு மாத்த போறோம் ஏன்னா இந்த RJ ஃபேமிலி அங்க வரப்போது அங்க வந்து உங்க ஃபேமிலியோட மிங்கிள் ஆகி நாங்க செம்ம ஜாலியா அதுக்கு நீங்க SMS பண்ண பழகணும் ஒற்றுமை அஞ்சனா எங்க இருந்து வருவீங்க நீ எல்லாம் கத்துக்கணும் மொத்தத்தையும் இறங்கிருக்கீங்க நீ பகுதிட்டு மொபைல் வாங்கி பாத்துட்டு இருக்கேன் என் மொபைல் உடஞ்சிருச்சு காய்ஸ் ஸ்ரீ பாட்டு கேட்கலாம் நீ பாட்டு கேளுங்க கேள்வியா அஞ்சனா ரெடி பண்ணிட்டாங்க ரெடியாங்க சீக்கிரமா அந்த கேள்வியை கேளுங்க பாப்போம் தொப்பி போட்ட காவல்காரன் உரசி விட்டால் சாம்பல் ஆவான் எஸ் பத்த வச்சுட்டான் பரட்டே பரட்டே என்ன க்ளூ நம்ம ஈஸியா குடுத்துட்டோம் கேள்வியும் கேட்டு க்ளூவும் ஈஸியா சரி ஓகே நோ ப்ராப்ளம் யார் யாரில் பாரு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆன்சர் யாராவது ஒரு நைஸ் ஃபீலிங் தான் நம்மளோட 1 2
த்ரீ கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தியாகராஜன் மெசேஜ் பண்ணிருக்கிறாரு. என்ன நைஸ் ஃபீலிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். அதாவது ரேடியோல நாங்க பேசுறதை என் காது வழியா, அதாவது ரேடியோ வழியா நான் என் காதால கேட்டு சந்தோஷப்படுவேன் அஞ்சனா, இப்ப அதையே நான் லைவ்லயும் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. தேங்க்யூ சோ மச் தியாகராஜன் அவர்களுக்கு, மிக்க நன்றி. சோ இன்னைக்கு நம்ம இந்த இதே சந்தோஷத்தோட எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல். எஸ், நம்ம ஊர்ல சண்டே எவ்வளவு சூப்பரா இருக்கும். படத்துக்கு போறதுலாம் இப்ப நான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டே காலையிலே ஏஞ்சி எங்க அம்மா என்ன அந்த கிளாஸ் போ இந்த கிளாஸ் போன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாலியா வீட்டுக்கு வந்து கறிக்கடையில போய் கறியில வாங்கிட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்ல குளிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ள எங்க அம்மா வந்து லஞ்ச் எல்லாம் செஞ்சிருவாங்க. ஏ நோ ஐயா, வி ஆர் எ டீசன்ட் ஃபேமிலி. ஓகே, அப்புறம் எங்க அம்மா பத்தி பேசினா எனக்கு சாப்பாடு வரும். நோ நோ மம்மி, ஐ லவ் யூ மம்மி. ஓகே, சோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டா படுத்து என்ன பண்ணுவேன்னா சுத்தி இருக்கிற கர்டன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டார்க் ஃபீல் வரும் தெரியுமா. டார்க் ஃபீல் வந்து டிவியை மட்டும் ஆன் பண்ணிட்டு அந்த வெளிச்சத்துல மட்டும் நல்லா போர்வையை போத்திட்டு சூப்பரா ஒரு படம் பார்ப்பேன். சாயங்காலம் எந்திரிச்ச உடனே எங்க அம்மா பாய் ஜி சோஜி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதுல செஞ்சு முடிச்சுட்டு தோட்டம் துறவெல்லாம் கிளீன் பண்ணி செடிக்கு தண்ணி ஊத்துறது அப்படின்னு செம்ம ஜாலியான வேலைகள்லாம் பாத்துட்டு இருப்பேன். அந்த ஒரு வாரத்துல என்னெல்லாம் பண்ண முடியலையோ, ஏன்னா ஏற்கனவே எப்பயுமே நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வரும்பொழுது பீச்சுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சிட் சாட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்லயும் அதே தான் நம்ம ஃபுல் டைமா பண்ணிட்டு இருப்போம். பட் இருந்தாலும் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த நண்பர்களோட அங்க இருக்கிற ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்குல்ல, அப்படி அந்த சோஃபா மேல லெஃப்ட் காலத்துக்கு ரைட் மேல வச்சு ஏ மச்சா தெரியுமா உனக்கு சம பேட்டர் ஆகி போச்சு, ஏய் என்னடா இப்படிலாம் ஆச்சு, குரூப் ஸ்டடி அப்படின்றதுலாம் நாங்க எப்போ பிளான் பண்ணுவோம், அந்த சாட்டர்டே நைட்ல தான் பண்ணுவோம். ஓகே, சாட்டர்டே நைட்ல ஆரம்பிச்சு அது எங்களுக்கு சண்டே மார்னிங் மண்டே மார்னிங் நீங்க தங்களுடைய காதுகளை பழுது பார்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அஞ்சனா. சரி, இன்னொரு கால் இருக்காரு. ஹலோ, வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். மூணு சொல்லிருக்கீங்க ஜி, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா ஜி? உங்களை உங்க என்ன உங்க பேர் சொல்லுங்க. பாட்டாவே பாட்டு வேணும் கேட்டீங்களே, ஏதாவது ஒரு பாட்டு போடு. சொல்லுங்க நினைச்சீங்கன்னா அங்க வந்து நம்ம லைவ் செக் பண்ணுங்க. ஓகே, என்ன திடீர்னு கேப்டன் வந்துட்டாரு. இல்ல, மாடலேஷன் மாத்தி பேசணும்னு சொன்னாங்க, அதனாலதான். ஓகே, மாடலேஷன்லாம் நீங்க மாத்தவே வேணாம். உங்களுக்காக செம்மையான ஒரு பாடல் நான் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு சூப்பரா கொடுக்குறேன். கேட்டு சூப்பர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அஞ்சனா கூட எஃபி லைவ்ல டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. விடுகதை ரெடி, நான் போய் உளுந்து விதைச்சிட்டு வரேன். என்ன ஒரு மாடலேஷன்ல பேசுறாங்க பாத்தீங்கன்னா. சோ நிறைய நண்பர்கள் ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. ஷாகுல் அமீத், நீ ஹாய் அஞ்சனா சொல்லிருக்கீங்க. ஸ்ரீ ஸ்ரீ, நீங்க என்ன மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாலா தீக்குச்சின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. தமிழ் ரமேஷ், ஸ்ரீனிவாசன் தீக்குச்சி, பாலா தீக்குச்சி, எல்லாருமே சரி வா, நான் ஆடுறத பார்த்து கிறிஸ்டியன்
இன்னும் போவே இல்லையா, எங்கயா போறது, போகும்போது சொல்லிட்டு போறேன் சரியா. சோ அடுத்த கேள்வி கேக்குறதுக்கு ஆர்ஜே அஞ்சனா ரெடி ஆயிட்டாங்க. என்ன கேள்வி அது ஆர்ஜே அஞ்சனா? பாட்டி வீட்டு தோட்டத்தில் தொங்குகின்ற பாம்புகள். இதுக்கு ஒரு க்ளூ நான் கொடுத்தே ஆகணும். யூ ஃபவுண்ட் இட்? எஸ் ஐ ஃபவுண்ட் இட். பிரில்லியன்டா. ஆஃப் கோர்ஸ். எங்க பெரியப்பா அடிக்கடி என்ன இப்படி தான் திட்டுவாரு. அது கிருஷ்ணா பாத்தீங்களா, எவ்வளவு பிரெயினியா இருக்கா. நீ எந்த விடகத சொன்னாலும் டாக்கு 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 டாக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பெரியப்பா பையன். அவருக்கு ஐக்யூ லெவல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விட கூடவா? இல்ல, அவர் பெரியப்பா பையன், அந்த ஜீன்ல வர்றதுனால அவருக்கு எதுவா இருந்தாலும் சரி. அவரே சில பல கேள்விகளை கேட்டார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு முடி நிறைய இருக்குமே. அதான் பெரியப்பா பையன் சொல்றல, அப்போ கம்மியா இருக்கு. என்னடா லாஜிக்கா. ஓகே, சோ இன்னொரு தடவை சொல்லிடலாம். பாட்டி வீட்டு தோட்டத்தில் தொங்குகின்ற பாம்புகள். அது பாம்புகள் நீ ஏன் சொல்றனா, அதை பார்க்கவே அது மாதிரிதான் இருக்கும். முருங்கக்காய். அக்ஸனா ஒரு பாக்கிராஜ் ஃபானா இருப்பாரு. இப்ப நீ என்ன பண்ணனா, முருங்கக்காய் சாப்பிடு. ஏய், சம 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 நான் சொல்றேன் அக்ஸனா. அது மாதிரி அத முருங்கக்காய் அப்படியே இவ்வளவு பேசுறீங்க, யோசிச்சுதான் பேசணும். ஏன்னா பாக்கிராஜ் சாரு அவர்தான் பேசுவாரு. அவர்தான் பேசுவாரா? டைலாக் முருங்கக்காய் சாப்பிட்டா ஒரு சில சமாச்சாரத்துக்கெல்லாம் நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, இரும்பு சக்தி அதிகமா கிடைக்கும் தான் சொல்றேன். அது ஒரு சில பேர் மாத்தி சொல்லலாம், அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. He is not responsible. சோ நிறைய நண்பர்கள் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல ஒருத்தர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்னேக் காட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அதை பிளே பண்ணுவதற்காக ஆர்ஜே அஞ்சனா நம்மிடத்திலே உள்ளார். உங்களுடைய பாடல் எதுவாக இருந்தாலும் அந்த பாடலை கமெண்டில் செய்து விடுங்கள். அது மட்டும் அல்லாமல் ஒரு சில விடுகதைகளை அவர் தேடி பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். ஹலோ, என்ன மாதிரியான குரல் தெரியுமா? இதெல்லாம் தெரியல, வேல்யூ உங்களுக்கு புரியல. அவர் அதை சொல்ற மாதிரி எப்படி தெரியுமா சொல்லியிருப்பாரு? பொடலங்காய் சொல்லிடுவாரு. இந்த பொண்ணு டோட்டலி வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. நம்ம வேற டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கலி ஐம் ஃப்ரம் வெரி டீசன்ட் கை. சோ யூ ஷட் நாட் டேக் திஸ். நான் வந்து ஓகே, அத மறந்துறோம், அத தண்ணி விட்டு அழிச்சிரோம். அடுத்த क्वेश्चन நான் கேக்கவா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கேள்வி அஞ்சனா, அதே தான்டா நானும் கேட்டிட்டு இருக்கேன். சாமி வேணம் வேணம். ஐ ஆம் ஐ ஆம் டெல்லிங் யூ. கரைந்து போகுது வெள்ளி தட்டு. கரைந்து போகுது வெள்ளி, நான் சொல்லல. அவங்க வீட்டுல ஒரு வெள்ளி தட்டு வச்சிருந்துக்கிறாங்க. மம்மி, நீங்க முதல்ல அந்த வெள்ளித்தட்டு எடுத்து உள்ள வைங்க பாருங்க. ஒரு வெள்ளித்தட்டை வச்சுட்டு எவ்வளவு பழமொழிகளை புடிச்சு வந்திருக்காங்க பாருங்க. கேட்டா அது விடுகதைன்னு வர சொல்றாங்க. சரி, ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. பழமொழி விடுகதை தெரியுமா? பழமொழி பழமொழி ஏன் சொல்லி டென்ஷன் பண்றீங்க? சோ ஸ்ரீ தியாகு எனக்காக வந்து பாபா பிளாக்ஷிப் சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. This is a very good Tamil radio station and we don't have the rights for songs. English song. Yeah. And adhan naanga English paattu poda maatom. English pesnalum we are Tamilandas. We'll put only Tamil songs. Hey, Tamil songs
நானே பாபா பிளாக்ஷிப்க்கு சம பில்ட் அப் கொடுத்தேன். என்னையும் தாண்டி பில்ட் அப் கொடுத்த பத்தியா? ஐ லைக் பாபா பிளாக்ஷிப் தெரியுமா? ஐ நோ ஒன்லி ஜானி ஜானி இஸ் பாப்பா. எங்க சொல்லுங்க. ஏய் யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் அண்ட் செகண்ட் கேரக்டர். ஓகேவா? நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல படிச்சது அத மாதிரி சொல்லு. ஜானி ஜானி இன்னானைனா சக்கரையா துன்ற இளநைனா பொய்யா சொல்ற இளநைனா வாயா தரோ. Basically this is from a Tamil medium. நீ தான சொன்னீங்க இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் தான் கரெக்டா போறது. அது இங்கிலீஷ்ல சொல்ல லைன் ஒன்லி இங்கிலீஷ். ஓகே ஜானி ஜானி இஸ் பாப்பா. ஏய் நான் தான் சொல்லுவேன் பாப்பா. ஆ ஓகே. ஜானி ஜானி இப்போ இது இது एक्चुअली நீ சொல்லு. நான் சொல்ற நான் சொல்றது மட்டும். ஆ சரி. ஜானி ஜானி எஸ் பாப்பா. ஜானி ஜானி எஸ் பாப்பா. ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. டெல்லிங் லைஸ் நோ பாப்பா. டெல்லிங் லைஸ் நோ பாப்பா. ஓபன் யுவர் மவுத். ஓபன் யுவர் மவுத். அவரு பிறந்த நாள் குழந்தை பேசியிருந்தானா இந்த மாதிரிதான் பேசியிருப்பாரு. இப்ப நான் பேச போறேன் லாஸ்ட் சான்ஸ். ஏன்னா ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு. 800106 இருக்கு. இம்மிடியா கால் பண்ணுங்க. பூனம் யாதவ் அண்ட் டிபி சர்மா இவங்க ரெண்டு பேர் தான் பாலிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ இதுதான் உங்களுக்கான இந்த ஸ்போர்ட்ஸ் அப்டேட். சோ இந்த ஸ்போர்ட்ஸ் அப்டேட் எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு என்ன அஞ்சனா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தம்பி சொடல வந்து என்ன சொல்லிட்டு போனாப்லனா, அஞ்சனா இந்த மாதிரி எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே ஊர் ஞாபகம் வந்துருது. ஏன்னா பயங்கரமா நான் சூப்பர் ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன், படத்துக்கு எல்லாம் போவேன் தெரியுமா அஞ்சனா, செம்மையா முக்கம்பு போவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரு திருச்சி பையன் அப்படின்னா முக்கம்பு போவேன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம காலர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு கேட்போம். ஹலோ, என்ன பயங்கரமா ஃபீல் பண்றாங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறது? அபுதாபியா? அபுதாபியா பேசுதா? என்ன அபுசாரி? அபு தாஹிரா உங்க பேரு? சூப்பர் அபு தாஹிரா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா அபு தாஹிர்? என்னோட பெரியவர். ஹலோ அபு, அபு அபுனே நான் கூப்பிட்டுறேன். ஓகேவா அபு? அபு சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, அபுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? டண்டடகா பாட்டு கொடுக்கணுமா அபுக்கு? டெஃபினட்டா டண்டடகா கொடுத்தலாம். அபு கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க? வா, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்களா? ஓகே சூப்பர். உங்க மம்மி இருக்காங்களா? சரி ஓகே, மம்மிட்ட கொடுங்க. சொல்லுங்க. திருநெல்வேலி. சூப்பர் சூப்பர். ஓகே, வேற என்னென்னலாம் பண்ணுவீங்க? குற்றால போவீங்களா ஞாயிற்றுக்கிழமானா? ஈவினிங் மேல போவீங்க, செம்ம ஜாலியில. ஓ
அப்படி ஜாலியா போய் என்ஜாய் பண்றது. இப்ப எங்க குற்றால எங்க தண்ணிய கூட வந்து டாப்ல திறந்தா பயங்கர சூடா இல்ல கொட்டுது. அப்படியா, சரி ஓகே ஜி. அப்படியா, ஓகே, தேங்க்யூ சோ மச் ஐனா மாமாச்சா, நீங்க கால் பண்ணி உங்களோட நினைவுகளை என் கூட பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. ஓகே வா. ஓகே, இப்ப நம்ம குட்டி பாய் அபு அவருக்காக வந்து என்ன பாட்டு கேட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமியோ ஜூலியட் பாடல இருந்து நான் அடிச்சா எனக்கு வரல பாட்டை கேட்டிருக்கேன். பெரிய கவுண்டர் எல்லாம் யோச்ச டைனமோன்னு ஒரு பேர் வச்ச பாத்தியா, நான் கூட ஒருவேளை இங்கிலீஷ் பேர் வச்சிருப்பாரோ என்ன மாதிரி. அவரு ஃபாரினர் போல இருக்கு, அவருக்கும் வீட்டுல இங்கிலீஷ் பேர் தான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். எல்லாருமே ஹாய் கைஸ், ஹாய் சொல்லு பிரதீப் அப்படின்னு சொல்லுங்க. சுரேஷ் வேல் ஹாய் சொல்லுங்க பிரதீப். ஹாய் சார், ஹாய் சார். ஓகே, தலைவன் பாட்டு. இந்த தலைவன் பாட்டை கேட்டீங்கன்னு அவள் தான் அச்சி. டிஆர் மாதிரியா? எங்க தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமாட்டி. என்ன நடக்குதுங்க ரேடியோ கிளியில? இது வரைக்கும் நாங்க என்ன தப்பா பண்ணுவோம் தங்கச்சி? ஏ தங்கச்சி பேசாத, நான் தான் பேசணும். கல்லு பாயிலிருந்தா பல்லு, இதே மாதிரி வேற ஏதாவது நல்ல செய்தி இருந்தா சொல்லு அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்டப்போ நான் சொன்னல ஒரு கவிதை, தீ நானும் ஒண்ணு பிறந்த பண்ணு என்னடா இப்ப நான் டிஆர் டான்ஸ் இருக்கிறது மேல போனோம் தலைய அடிக்கணும். ஒரு சைக்கிள் ஓடுங்க கையால சைக்கிள் பார்த்தா கீழே பார்த்து. ஓகே, அப்படின்னா நீங்க கேமரா தூக்கணும். இதுதான் அடுத்ததுலேதான் ஒரு சம பெரிய காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப். ஓகே, சோ என்ன பண்ணுங்க, இருமா கீழே சைக்கிள் ஓடுங்க. ஓகேவா, கீழே பார்த்து எல்லா ஸ்டெப்பும் இதே ஸ்டெப். சூப்பரா இருக்கு.
எத்திக்க தெரியுமா, அவங்க எல்லாரையும் நான் கிளப்பி விட்டேன். ஓகே, நான் இன்னொரு செக் பண்ணிக்கிறேன் யாராவது இருக்காங்களான்னு. ஓகே, ரெண்டு ஸ்டூடியோலையும் இப்போ யாருமே இல்லை. என்ன அஞ்சனா என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது என்ன சர்ப்ரைஸ்னா, நீங்கள் இப்போ ஆக்சுவலாக பேசிக்லி நாங்கள்லாம் இங்கே ஸ்டூடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதானே பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் எங்களோட ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை அவங்களுக்கு தெரியாமல் சுற்றி காட்டணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கான பிளான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற டென்ஷன் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யாரும் பார்க்கல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு நீங்களும் இன்கேஸ் ஆர்ஜே ஹாசினி கூட, ஆர்ஜே உத்ரா கூட, ஆர்ஜே பிரதீப் கூட, நிவி கூட, அருண் கூட நீங்கள் வந்து மெசேஜ்லாம் ஜாலியாக பேசிட்ருப்பீங்க. இருந்தாலும் இந்த சீக்ரெட்டை அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. ப்ராமிஸ், சத்தியமாக இது சீக்ரெட், அவங்கள்ட்ட நான் சொல்லவே இல்லை. நாளைக்கு நான் உங்களை எங்களோட ஆஃபீஸை சுற்றி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஓகே, நாளைக்கு நீங்கள் ஸ்டூடியோவில் நடக்க போகிறது என்னன்றது மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே பார்க்க போறீங்க. ஆஃபீஸ்ல என்ன நடக்க போகுது, அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, என்ன பேசிக்கிறாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, எல்லாத்தையுமே நான் காட்ட போறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அசம்ஷன் இருக்கு. நேத்து கூட எனக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. முடிச்சுட்டு லாஸ்ட் விடுகதை இருக்குது. சூப்பர். வா, இப்ப வந்து எதுக்காக ஹாஸ்னி வந்திருக்காங்கன்னா, அடுத்த சினி டைம்ஸ் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு. ஹாஸ்னி வந்துட்டாங்க, நான் அவங்கள வச்சு ஒரு கடைசி பூஜையை போட்டு முடிக்கணுமா இல்லையா அப்படின்னு யோசிக்க போறேன். இந்த வேளையில நான் பேச பாருங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஈஸியா ஒரு விடுகதை சொல்லிடுறேன். ஓகேவா, சோற்றுக்குள்ளே வாழ்பவனுக்கு ஆகாசத்தில் நண்பனாம் அவன் யார் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நான் நினைக்கிறது கரெக்டா? சாரி, அது சோறு இல்லப்பா, சேரு. இந்த வேலையில அஞ்சனா ஹெஸ் கவர் அஞ்சனா கூட இருக்கிறது. ஹாசினி, ஹலோ, ஹாய், வணக்கம், குட் ஈவினிங், குட் ஆப்டர்நூன். இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சவங்க எல்லாம் செம்ம பிஸ்து அப்படின்னு காட்டிட்டே இருக்காங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அதை பத்தி தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல தெரியுமா, பிகாஸ் வி ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஆபீஸே வந்து ஒரு பயங்கர ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். இப்ப எனக்கு இங்க ஃபேமிலி இருக்கு, ஹாசினி இங்க இருக்காங்க, நிவி இருக்காங்க, பட் மத்த எல்லா ஆர்ஜேஸ்மே அவங்களோட ஃபேமிலியோ ஊர்ல விட்டுட்டு இங்க வந்து இருக்காங்க. சோ நாங்க எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி பொழுதுனைக்கும் ஆபீஸ்ல தான் உட்காந்துருக்கோம். ஆபீஸை விட்டு போறது அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் கசக்கும். அதாவது உங்களுக்கு எல்லாம் 8 மணி நேரம் ஒர்க்கிங்னா, எங்களுக்கு 8 மணி நேரம் தான் வீட்டுல, மிச்ச நேரம் இங்க தான் இருப்போம் நாங்க. அவ்வளவு ஜாலியா, ஏன்னா எங்களோட ஆபீஸ் அந்த மாதிரி அப்படிங்கிற ஒரே காரணத்துலதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணுங்க, வெரி சிம்பிள், அதாவது உங்க ஆபீஸ் இதே மாதிரி, எங்க ஆபீஸ் இதே மாதிரி தான் அஞ்சனா. உங்க ஆபீஸ் மட்டும் தான் என்ன அவ்வளவு ஃப்ரெண்ட்லி ஆபீஸா, எங்க ஆபீஸும் பயங்கரமான ஃப்ரெண்ட்லி ஆபீஸ் தான் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, உடனே என்ன பண்ணணும், அதாவது உங்களோட போனை எடுத்து 1065 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு SMS தட்டி விடணும். அது எப்படி தட்டி விடணும், FD னு டைப் பண்ணுங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டே உடைய ஷார்ட் ஃபார்ம் FD னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க கம்பெனி பேர் என்ன, மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க பேர் என்ன, இது எல்லாத்தையும் 1065 அப்படியே ஒரு பார்சல் பண்ணி விட்டீங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டே நாங்க எங்க ஆபீஸ்ல ஒவ்வொரு நாளும் எங்க ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் வச்சுக்கோங்க. சோ அதே குதூகலத்தை உங்க ஆபீஸ்ல கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு பெரிய கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம். அந்த கேக்கோட வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு நாங்க ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். எப்படி நிகழ்ச்சிகள் கேட்டா ஒவ்வொரு நாளும் பொன் விலையும் காசுகள் கிடைக்கும், தங்கம் கிடைக்கும் அப்படின்றலாம் வந்து உங்களுக்கே தெரியும். அது எப்படி அஞ்சனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ரேடியோ கிளி கோல்டன் டூ மவுண்டெயின் கான்டெஸ்ட், அதே கான்டெஸ்ட் தான். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இன் பிட்வீன்ல உங்களுக்காக வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். அது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். அந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ல வந்து நாங்க பதில் வச்சிருக்கோம். அதுல ஒரு ஆப்ஷன், அதுல ரைட் ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணி 7997 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு SMS தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா,
உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொரு நாளும் 1000 திரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 1,00,000 திரம் மதிப்புள்ள தங்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சோ இது எல்லாமே வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சிம்பிள் ஆஸ் தட், நீங்க வந்து 7997 ஒரு SMS பண்ணணும். இதுக்கு வந்து வெறும் 3 திரம் தான் செலவாகும். டூ சிம் கார்டு நீங்க வச்சிருக்கணும், இவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அஞ்சனா இப்ப கிளம்ப போறேன். அடுத்து உங்களுக்காக ஹாசினி இன்ஸ்டி டைம் வந்துருவாங்க. நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு அஞ்சனா திருப்பி ரேடியோலயே வந்துருவேன், FB லைவ்லயும் வந்துருவேன். அண்ட் இந்த FB லைவ்ல நான் பாய் சொல்லல, சோ அங்க வந்து நான் பாய் சொல்ல போறேன். எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. Take care, bye bye, and please catch me on live right now. Time right now in UAE is 3 PM. பயங்கர ஒரு பில்டப்லாம் இருக்கும். படனா இப்ப நான் இம்பார்ட்டன்டா விஷயம் ஒன்னு சொல்லணும். ஹாசுமா, மோர் ட்ரிங்க் வாட்டர் இருக்கும். மறுபடியுமா? உங்க தொண்டை ரொம்ப கீச்சு கீச்சு. அப்படியா? ஆமா, போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. போங்க. சரி, ஓகே. ஹாசினி ஏனா தண்ணி குடிச்சிட்டு வந்துருவாங்க. ஓகே, ஹாசினி வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்துருவாங்க. ஹாசினி தண்ணி குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்காக சினி டைம்ஸ் நடக்கும். சினி டைம்ஸ் நடந்ததுல வந்து நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் போயிடுச்சு. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, இவங்களுக்கு தெரியாம எங்க ஆபீஸ்ல ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா நான் கஷ்டப்பட்டு இந்த சீக்ரெட் பிளானை யோசிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது கரெக்டா 1 மணிக்கு ஆன் பண்ணி ரெடி ஆயிடணும். ஓகேவா? நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன், எங்க ஆபீஸ உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். இன்னைக்கு நீங்க வெறும் ஸ்டுடியோ மட்டும்தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது இத்தனை நாள் வரைக்கும் அஞ்சனா என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு ஆர்ஜியமும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டுடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் மட்டும்தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா நாளைக்கு ஒரே நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அஞ்சனா உங்களுக்காக எங்களோட ஆபீஸ சுத்தி காட்ட போறேன். ஏன்னா இங்க இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு அசம்ஷன் என்ன, நீங்களாம் நான் வந்து பயர் ஆக்டிங் எல்லாம் சூப்பரா இருக்க மாதிரி அப்பெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. உள்ளதான் பயங்கர சண்டை நடக்கும், செம்ம காமெடி நடக்கும். அதாவது கொழாடி சண்டை மாதிரி மாட்டேன் பிச்சுக்கிற மாதிரி சண்டையெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஷார்ப்பாக நாளைக்கு 1 மணிக்கு கரெக்டாக அசம்பிள் ஆகிடுங்க. அஞ்சனா உங்களுக்கு அப்படியே பேசிகிட்டே இருப்பேன் ரேடியோவில், அப்படியே இன்பிட்வீன் கேப்பில் பாட்டெல்லாம் வரும்ல, அந்த டைம் அஞ்சனா வந்து உங்களுக்கு ஆஃபீஸை சுற்றி காட்ட போகிறேன். கீப் இட் ஆஸ் அ சீக்ரெட். நான் நிஜமாக அவங்க யார்கிட்டையுமே சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு எதுவும் அவங்களாம் அமிச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதே நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், இதே ஜோஷோட கரெக்ட் நாளைக்கு 1 மணிக்கு உங்களை மீட் பண்ணுவேன். So until then, this is your Anjana saying tada, bye bye. இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க கேக்க ஜாலி. நாளைக்கு வந்துருங்க. ஓகே.